மத்தியானம் 2 மணி ஆக போகுது. கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்களே. லேக் ஒண்ணுமே தெரியல, அவ்வளோ மிஸ்ட் இருக்கு இந்த இடத்துல. கைஸ் அடிக்கிற குளிருக்கு உங்க பறக்க பறக்க பிரியாணி சாப்பிட உட்காந்து. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் உங்கள் சபரி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோன்னா, நம்ம ரெசார்ட்லேருந்து, நம்ம ஏற்காடு ரெசார்ட்லேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். வேறு இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம எஸ்எஸ் ஃபேமிலிலாம் இருக்காங்க, இவங்களை மிஸ் பண்ணிட்டு போகிறோம். மிஸ் யூ ப்ரோ, சேஃபாக இருங்க. பாய், தேங்க்யூ. சாப்பாடெல்லாம் நல்லா செஞ்சு போட்டிங்க. பாய் ப்ரோ, பாய். போயிட்டு வரேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தங்கியிருந்த ரெசார்ட்டில் வந்து எல்லாமே இன்சார்ஜ் வந்து நம்ம எஸ்எஸ் ஃபேமிலி தான். ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம அருண் ப்ரோ, 3 நாள் இருந்தால் எப்படி உங்களுக்கு? நல்லா ஜாலியாக இருந்துச்சா? இல்லை, ஜாலியாக இருந்துச்சு ப்ரோ. 3 நாள் ஜாலியாக இருந்துச்சா? நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நீங்களும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க, பரவாயில்ல. அடுத்தது எங்கே போங்க? அடுத்தது அப்படி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, சேஃபாக பார்த்துக்கோங்க. ரெசார்ட்டெல்லாம் கண்டிப்பாக மக்களை வந்து அன்பாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லாத்தையுமே நான் அப்படி தான் ப்ரோ பார்ப்பேன். ஃப்ரெண்ட்லியாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக, தேங்க்யூ. பாய் ப்ரோ. கண்டிப்பாக, பாய். புரட்டாசி மாசம் அதுமா 1 மாசம் நம்ம கறியே சாப்பிட கிடையாது. நேற்று வந்து வீட்டில எல்லாம் பூஜை முடிச்சாச்சு, இன்னைக்கு நீ சாப்பிட்டுக்கோன்னு சொன்னாங்க. ஸோ ஏற்காடுல இருக்கோங்க, நம்ம ஒரு நல்ல ஹோட்டல் பார்த்து பிரியாணி புடி புடின்னு பிடிக்கிறோம். அது எந்த ஹோட்டல்னா பாருங்க, இந்த ஹோட்டலுங்க. சூப்பரா டேஸ்டா வேற லெவல்ல இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கூட நம்ம ரெசார்ட்லேருந்து நம்மளை ட்ராப் பண்ண வந்து நம்ம ப்ரோ இருக்கார் கூட. இவர் வந்து மட்டன் பிரியாணி ரிவ்யூ பண்ணுவாங்க. பாருங்கள் எப்படி இருக்காரு. நான் சொன்னால் தான் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க, நம்ம ப்ரோ சொல்லுவார் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், சாப்பிட்டு பாரு ப்ரோ எப்படி இருக்குன்னு. போக பறக்குது க்ளவுடு மாதிரி. எப்படி ப்ரோ பீஸ் எடுத்து காட்டுங்க கையில் எப்படி இருக்குன்னு. இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படியே உள்ளே போதா இல்லை டைட்டாக இருக்கா? சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. எப்படி இருக்கு? உண்மையிலே அருமையாக இருக்கா இல்லை ஒர்த்தா? கைஸ் ஏற்காடு வந்தால் கண்டிப்பாக ஐத்தார் பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து சாப்பிடுங்க. இன்னுமே புகை வந்து கம்மியாக இருக்குல்ல 2 பிளேட்லேயுமே வந்து. நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம் வந்து ஃபிஷ் ஃப்ரையும் அப்புறம் சிக்கன் லாலிபாப்பும். பூவெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. தக்காளியிலே வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சப்பழம் இருக்குது, இதுலேயும் வந்து பூ பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது கேரட் இது, பட் ஆனால் பூ மாதிரி பண்ணி சுமையாக இருக்குது. இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க ட்ரை. ஃபஸ்ட்டு வந்து மீன் ட்ரை பண்ணலாம். மீன் ட்ரை பண்ணி
கைஸ் நம்ம அப்படியே பிரியாணி சாப்பிட்டு வந்தோம். பார்த்தா நம்ம எஸ்எஸ் ஃபேமிலி இருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். இன்னைக்கு எப்படி இருக்கு கிளைமேட்? ப்ரோ கிளைமேட் ஓகே தான். மழை இல்லை பார்த்தோம்னா போல்டு சில்லுன இருக்குல்ல. செம கிளைமேட். உங்கள் பேர் சொல்லுங்க ப்ரோ. அப்படியே நம்ம எஸ்எஸ் ஃபேமிலி வி த்ரீ விக்கி நாட் செவன் ப்ரோ ரியோ பாரதி 03. நம்ம எஸ்எஸ் ஃபேமிலிலாம் கடலூர்லேருந்து வந்திருக்காங்க ஏற்காடை சுற்றி பார்க்கறதுக்கு. இன்னைக்கு வேறு லெவலில் இருக்குது. அப்படியே போகலாம் வாங்க. கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம், அங்கே போய் பார்க்கலாம். போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறா பாருங்க. ஏற்காடு லேக் ஒன்றுமே தெரில, அவ்வளோ மிஸ்ட் இருக்குது இந்த இடத்துல. வேற லெவலில் இருக்கு ப்ரோ. எப்படி இருக்கு? வேற லெவல் கிளைமேட் ப்ரோ. பயங்கரமாக இருக்குங்க இந்த ஊர். நேத்தெல்லாம் நார்மலாக இருந்துச்சு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட விஸ்வரூபத்தை காட்டிடுச்சுங்க இந்த ஊர். சண்டே ஸோ செம கூட்டமாக இருக்கு ஏற்காடில் வந்துட்டு. பயங்கர குளிராக இருக்கு, வேறு லெவலில் இருக்கு. எக்ஸல் அப்புறம் வந்து மாசம் வந்துட்டு இருக்காரு பின்னாடி வந்து. இல்லையோ ஒரு வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கலாம் தான் பார்த்தேன். பட் இன்னைக்கு ரொம்ப பயங்கர குளிராக இருக்கு. போய் பார்க்கலாம் வாங்க எப்படி. மத்தியானம் 2 மணி ஆக போது. கிளைமேட் எப்படி இருக்கு? ஆமா அதான் ப்ரோ, யூடியூபர் தான் ப்ரோ. இவ்வளோ நேரம் தலைவர் யாருன்னு தெரியாம எங்கூட சுத்தி நிக்கிறாரு. எங்க ப்ரோ போற இப்படி? சேலத்துக்கா போற? ஃபர்ஸ்ட் ரைட்டுன்னு ஆட்டோ டிரைவர். சபரி போய்க்கலாம் இருங்க. கைஸ் நம்ம ரூட் மாதிரி வந்துட்டோம், கீழே இறங்குறோம் சேலத்துக்கு போற வழியில. அப்படியே வாங்க போகலாம் திருப்பியும். வேற லெவல் ஃபன் பண்றாங்க நம்ம ப்ரோ. ஒரே சந்தோஷத்தில் கீழே இறங்கி வந்துட்டோங்க. உங்களை மேலே போகலாம். எனக்கும் உங்களை பார்த்து சந்தோஷம் தான். இங்கே வந்து பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடத்துலேருந்து எதுவுமே தெரில. கீழே ஒரே ஒரு இடத்துல மட்டும் தண்ணி தெரியுதுங்க. எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது கீழே. டெப்த்து பாருங்கள் எவ்வளோ கீழே இருக்குன்ட்டு. வாங்க அப்படியே நம்ம போகலாம் வாட்டர் ஃபால்ஸுக்கு. மலைகளாக வந்துட்டு போகுது. இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தோன்னா நம்ம இந்த காபி ஸ்டாப் இந்த கடைக்கிட்ட நம்ம ரைட்டில் போகணும். இந்த ரைட்டு தான். இங்கே போகிறதுக்கு எங்கெங்கோ போயிட்டோம் நம்ம. வாங்க அப்படியே போகலாம். நாங்கள் ரெண்டு பேர் போயிட்டு இருந்தோம். அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கேட்டாரு. அண்ணா வந்து அரக்கோணம் சென்னை. எப்படின்னா இருக்கு கிளைமேட்டு? சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. நாமளே லிஃப்ட் கேட்டதுக்கு ட்ராவல் பண்ணுவோம். அண்ணா வந்து நமக்கிட்டே லிஃப்ட் கேட்டிருக்காரு. நடந்தே வந்தீங்களா? இங்கேதான் ரூம். சரி சரி. காய்ஸ் கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் இப்படி தான் போகணும்னு போட்டிருக்கேன். வாங்க அப்படியே இப்படி போகலாம். ஏகப்பட்ட அண்டிங் வருது, கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க. ரோடெல்லாம் மோசமாக இருக்குங்க. ஆஃப் ரோடு. நம்ம ஃபைனலாக வந்துட்டோம். அப்படியே நடந்து போகலாம் வாங்க. கீழே போகலாம். ஒரு 300 ஸ்டெப்ஸ் இருக்கா இங்கே. அந்த கீழே இறங்கணும். 300 ஸ்டெப்ஸு கீழே இறங்கி போகலாம் வாங்க. போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு. கைஸ் டியூக்கு ஐஃபோன் எல்லாம் எப்படி வாங்கினான்னு ப்ரோ கேட்குறாரு. எல்லாம் மிடில் கிளாஸ் தான் ப்ரோ. எல்லாம் ஒரு கனவு தான், நம்மளுக்கு இல்லாத கனவா. என்னென்ன கனவு இருக்குது? எவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே. அப்படியே வாங்க கீழே போகலாம். எவ்வளோ கீழே போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள். எல்லாம் ஏற முடியாமல் ஏறிட்டு இருக்காங்க. கீழே போயிட்டே இருக்கோம். ஸ்டெப்ஸுக்கு வந்துட்டோம். எல்லாம் ஏற முடியாமல் ஏறிட்டு இருக்காங்க. ரொம்ப கீழே போகணும். அங்கே அப்படியே போகலாம் ப்ரோ. ரொம்ப கீழே போயிட்டுருக்குல்ல ப்ரோ. போய்கிட்டே இருக்கு. படிக்கட்டு பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்ட்டு.
செம்ம கீழே இருக்குங்க. வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்கு ப்ரோ. வந்து குளிக்கணும்னா போவாங்க, இல்லைனா போகாதீங்கன்றாங்க. இங்கே பாருங்க இந்த வியூ எப்படி தெரியுதுன்ட்டு. அம்மையா இருக்கு இந்த வியூ. கடலாம் வச்சிருக்காங்க போற வழியில. இன்னும் கீழே போயிட்டே இருக்கோம், எவ்வளவு தூரம் போறோம்னு தெரியல. அப்படியே போயிட்டே இருக்கலாம். மழை வேற வந்திருக்கு, ஸோ வழுக்குது. மெதுவாக தான் போயிட்டு இருக்கோம் நாங்கள். ஏறும்போது தான் இருக்கு நம்மளுக்கு காப்பு. ஜாய்ஸ் எல்லா இடத்துலயும் வியூ சூப்பரா இருக்கு. அந்த மழை பாருங்க எவ்வளவு எப்படி தெரியுதுன்ட்டு, பயங்கரமா இருக்கு கிளவுடெல்லாம். நம்ம பைனலா வந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். அப்படியே பிளிப் பண்ணி காட்டுறோம். கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரீச் ஆயிடுச்சு. அப்படியே முன்னாடி பாருங்க. பயங்கரமா குளிரும், குளிக்கல. நம்ம கூட அந்த பசங்க எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. சேஃபா இருங்க ப்ரோ, பாத்துருங்க. வலிக்கினா விழுந்துட போறீங்க கீழே. நான் வரல, நீங்களே இருங்க. பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு கீழே. நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே இந்த வழியாக தான் நம்ம கீழே வந்தோம். மலை மேலே பாருங்கள், ஒன்றுமே தெரில. அவ்வளோ மிஸ்ட் இருக்குது. ஊட்டி மாதிரி, ஊட்டியை விட அழகாகவே இருக்குங்க. தண்ணி வந்து ஐஸ் கட்டி மாதிரி இருக்குங்க. செம்ம ஜில்லுன்னு இருக்குது, வேற லெவல் ஜில்லுன்னு இருக்குது. அவ்வளோ கூலிங்காக இருக்குங்க, சரியான கூலிங்காக இருக்குது. நம்ம அப்படியே அங்கேருந்து அப்படியே கீழே வந்தாச்சு. கீழே இருக்கும் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:30 தான் ஆகுது. ஆனால் 6:00 மாதிரி தெரியுது. ரொம்ப இருட்டாக இருக்குது இந்த இடத்துல வந்துட்டு. இருட்டாக மாறுது, கிளைமேட் வேறு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. மேலெல்லாம் மழை வர மாதிரியே இருக்கு. நம்ம பசங்க குளிச்சுட்டான்ட்டாங்க ப்ரோ. எப்படி இருக்கு, எப்படி இருக்கு கிளைமேட்? ஓகே தான். ஃபஸ்ட்டு அதில் கை வைக்கும் போது தான் கொஞ்சம் விரல் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி எடுத்துக்கோங்க. பை பை. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.